Hi friends and families, welcome to my channel, me and my family. இன்னைக்கு நாம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல மஷ்ரூம், கேப்சிகம் எல்லாம் போட்டு செய்யறனால குழந்தைங்க ரொம்ப பிடிச்சு விரும்பி சாப்பிடுவாங்க. லீவ் டைம்ல பிள்ளைங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கும்போது அட்டகாசமா செஞ்சு கொடுங்க. டெய்லியும் ஒரே மாதிரி தோசை இட்லி கொடுக்காம இந்த மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க டக்குன்னு போய் சட்டனை செஞ்சிடலாம். पिट्सा पास्ता से ना वो कप पास्ता एं कप पाल एपुर नालंज मश्रूम वो मारे कुटी कुटिया कट पड़ी वजचर और कुटी कैप्सिकम मेरी कट पड़ी वजचर और रे स्पून बटर ओं स्पून मैदा और कप चीस इंग पास्ता से आरमचर இப்போ பாஸ்தாவை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்க போறோம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டில தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல பாஸ்தாவை போடலாம். பாஸ்தால எப்பவுமே அந்த பாக்கெட்ல எவ்வளவு டைம் கொடுத்திருக்காங்களோ அந்த டைம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் வரையும் நான் வேக வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவு salt போட்டுக்கலாம். பாஸ்தா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வரதுக்காக அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டரோ இல்ல நெய்யோ இல்ல எண்ணெயோ எது வேணா சேர்த்துக்கலாம். அப்பதான் பாஸ்தா வந்து ஒட்டாம தனித்தனியா இருக்கும். பாருங்க பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இத நம்ம இப்ப வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க காயெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு panல ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுட்டு பட்டர்ல தான் வேக வைக்கணும்னு இல்ல, ஆயில்ல கூட பண்ணிக்கலாம். நான் பட்டர்ல பண்ணும்போது டேஸ்ட் அதிகமா இருக்கும். பட்டர் உருகுனதும் ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க மஷ்ரூம் போட்டு வேக வச்சுக்கலாம். பட்டர் நல்லா சுருங்கி வர வரை வேக வைப்போம். பட்டர் வந்து மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துருச்சு. மஷ்ரூம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கேப்சிகம் போட்டுக்கலாம். இதுல ஆலிவ்ஸ் இருந்தா ஆலிவ் சேர்க்கலாம், அப்புறம் கார்ன் சேர்க்கலாம். எல்லாம் நமக்கு என்னென்ன காய் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கு அப்புறமா இத நம்ம தனியா எடுத்து வச்சிட்டு இதே பேன்லயே ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிரலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்றதுக்கு பேன்ல ஒரு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க மைதா அதல சேர்த்துக்கலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்க ஒரு 1/2 ஸ்பூன் மைதாவை இதல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மைதா வந்து கரிஞ்சிர கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருக்க இந்த 1/2 கப் பாலை இதல ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா இத நல்லா கலந்து விடுங்க. பாருங்க நம்மளோட பால் வந்து நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல கட்டியா இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சீஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சீஸும் கரஞ்சு எல்லாம் ஒண்ணா mix ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட காய் பாஸ்தா எல்லாத்தையும் சேக்க ஆரம்பிச்சிரலாம். நாம போட்ட சீஸும் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு.
இப்போ நல்ல க்ரீமியா இருக்கு பாருங்க சீஸ் கண்டிப்பா சேக்கணும்ன்ற அவசியம் இல்ல உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கலாம் பாருங்க நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் वजिटेबल्स वैट चास ना कुछ नेर कुटो आना नम पास्ता सेतुक ना पास्ता वड़िकटे सेतुक नम ची सेतन पांग एव्लो चीसिया मुंद्री இதிலே கொஞ்சமா chili flakes போட்டுட்டு இறக்கிரலாம் பாருங்க நம்மளோட சூப்பரான white sauce pasta நல்ல க்ரீமியா ரெடி ஆயிருச்சு இப்போ எடுத்து சர்வ் பண்ணிரலாம் பாருங்க फ्रेंड्स நம்மளோட white sauce pasta எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு நம்ம இதிலே சீஸ் போட்டுக்கறனால பாருங்க நல்ல சீசியா ரெடி ஆயிருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்திருக்கறனால நல்ல ஹெல்தியான பிரேக்பாஸ்ட் இது நீங்க பிரேக்பாஸ்ட் இத ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ர ஆப்ஷனை கொடுத்தீங்கனா எங்களோட அடுத்தடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சேரும் அப்புறம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபில உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்